வெல்கம் டு கிரேசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நான் ஹேர் பேக் போட போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். என்ன ஹேர் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக் யூஸ் பண்ணி தான் ஹேர் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ எக்கு நம்ம ஹேருக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதையும் தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் ஆன்லைனில் சாரீஸ், குர்த்திஸ், லங்காஸ், அதுக்கப்புறம் பிரைடல் செட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும், இல்லை பிரைடல் செட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து டெய்லி அப்டேட், டெய்லி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எக் ஹேர் மாஸ்க்குக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு முழு முட்டை எடுத்திருக்கேன். உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்கின் அண்ட் ஹேர்க்குன்னு சொல்லி ஆலிவ் ஆயில் கேட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேராஷூட் கோக்னட் ஆயில் எடுத்திருக்கேன். முட்டை கலக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு மெஷரிங் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஆயில் மெஷர் பண்ணுறதுக்காக. இப்போது நம்ம ஹேர் மாஸ்க்கை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டையை உடச்சி ஃபஸ்ட்டு பவுலில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். உங்கள் முடிக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் மெஷர்மெண்ட் அது. ஸோ நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், 1.5 ஸ்பூன் கணக்கில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி கோக்னட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கோக்னட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் சேர்த்து. ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை எண்ணெய் எல்லாமே கலந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா நுரைக்கணும் முட்டை. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹேருக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முடியில் இருக்க சிக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெரிய பல் சீப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிக்கெல்லாம் சீக்கிரமாகவே வந்துடும், முடியும் நிறைய கொட்டாது. ஸோ இப்போ நான் சிக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஹேருக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். முட்டை ஒரு நல்ல ப்ரோட்டீன் பேக் நம்ம ஹேருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து முட்டையோட மஞ்சக்கரு வந்து முடிக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மஞ்சக்கருவில் தான் ப்ரோட்டீனே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக, ஸ்மூத்தாக, சில்கியாக வச்சுருக்கோம் நம்ம ஹேரை. நல்லா நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு எப்படி ப்ரோட்டீன் தேவையோ அதே மாதிரி நம்ம ஹேருக்குமே வந்துட்டு ப்ரோட்டீன் தேவை. நல்லா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து மாய்ஸ்டராக வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா டேண்ட்ரஃப் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் நல்ல ஒரு ட்ரையாக இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டாக, ஸ்மூத்தியாக, சில்கியாக வச்சுருக்கோம் நம்ம ஹேரை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆலிவ் ஆயில் நம்ம ஹேருக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், சாஃப்டாக, ஸ்மூத்தாக வச்சுருக்கோம் ஹேரை, ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பேராஷூட் கோக்னட் ஆயில் ஒரு நல்ல கண்டிஷ்னராக இருக்கும் நம்ம ஹேருக்கு. ஸோ நம்ம ரெகுலராக கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே நல்ல க்ரோத் இருக்கும், அதனால் மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எக்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நார்மலாக எக் ஒயிட் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்துட்டு டேண்ட்ரஃப் எல்லாமே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ரொம்ப காய விட்டுட்டோம் அப்படின்னா. ஸோ மஞ்சக்கருவோடு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன், நிறைய ப்ரோட்டீன் இருக்கு எக்கில். ஸோ நம்ம இன்டேக்குக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ ஸோ அதே மாதிரி நம்ம ஹேருக்குமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு வந்து நம்ம டேண்ட்ரஃப் எல்லாமே குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், டேண்ட்ரஃப் எல்லாம் வராமல் தடுக்கும். கொஞ்சம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே மைல்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒன்றும் காட்டாலாம் இல்லை. ஸோ ரொம்ப மைல்டாக தான் இருந்துச்சு ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 4 to 5 days வரைக்குமே நல்லா இருந்துச்சு. ஸ்கேல்ப் வந்து ட்ரையாக ரொம்ப ட்ரையாகவும் ஆகலை, அப்புறம் வந்து ஆயில் ஃப்ரிஸி ஆகிடும் சிலருக்கெல்லாம் ஹேரு, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1 hour கழிச்சு தான் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஹேர் பேக்கை நம்ம வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும், டேண்ட்ரஃப் எல்லாம் வராமல் தடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹேர் ஃபாலும் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கேல்ப் வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா முடி ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு முட்டை தான் இருந்துச்சு, ஸோ ஸ்கேல்ப் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய ஹேர் ஃபால் இருக்கும், ஹேர் க்ரோ ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் பேக்ஸ் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது, நேச்சராகவே யூஸ் பண்ணும்போது அதில் நல்ல பெனிஃபிட் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கோட ஸ்மெல் கூட மைல்டான ஸ்மெல் தான், அதுவுமே வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ண அன்றைக்கி மட்டும்தான் இருக்கும், மறுநாள் வந்து அந்த ஸ்மெல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும் ஹேரு, அப்புறம் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கும். ஸோ கண்டிப்பாக முடிக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு நல்ல மைல்டான ஒரு மசாஜ் கொடுங்க, 10 to 15 minutes. மசாஜ் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம 1 hour விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆயில் எல்லாமே நம்ம ஸ்கேல்ப்க்கு இறங்க இறங்க தான் வந்துட்டு நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நல்லா ஃப்ரிஸியாக இருக்கும். ஃப்ரிஸி மீன்ஸ் ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்காது. ஸோ நல்லா ஒரு மசாஜ் இருக்கும், எந்த பேக் ஆட் பண்ணாலுமே நம்ம ஒரு நல்ல மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ ஒரு 10 to 15 minutes நல்ல மசாஜ் பண்ணிவிட்டு நான் 1 hour விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு, இப்போது நம்ம அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸ்மெல்லுமே ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப ஓவராக ஸ்மெல்லெல்லாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சூப்பரான ஒரு சீரம் சொல்கிறேன் ஹேருக்கு. நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் 10th இந்த சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சீரம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 years இருக்கும். ஸோ நான் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சீரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் அண்ட் ஷைனுன்னு ஒரு சீரம் இருக்குது, ஹேர் அண்ட் கேர் அப்படின்னு ஒரு பிராண்டில் இருந்து. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீரம் வந்து ஸ்கேல்பில் படக்கூடாது, ஸோ முடிக்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு 4 to 5 drops போட்டுட்டு கையை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் நம்ம கை, கை கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம முடிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும், ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கீழேருந்து மேலே ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த குட்டி குட்டி கேர்லி கேர்லியாக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ஹேர் காஞ்சதுக்கப்புறம் ஆஃப் ட்ரையாக இருக்கும்போது தான் நம்ம சீரம் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபுல் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சீரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரிஸி ஆகிடும் முடி. ஸோ கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போதே சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஹேர் கேர் சூப்பராக முடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாக்லேயோ இல்லை வீடியோலையோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.